ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, இது உங்கள் இசை டூ ஃபிஷிங் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து கட்லா மீன் பிடிக்கிறதுக்கு வீக்லி வைஸ் போகிறீங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட், அதாவது ட்ரையாக இருக்கிறத மட்டும் நம்ம ஒரு பேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீக்லி வைஸ் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமானது என்னென்னா, அந்த ட்ரையாக யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம தண்ணி படாமல் வச்சுக்கணும். அதுதான் மற்றதெல்லாம் எப்பப்போ யூஸ் பண்ணுன்றத நான் தனித்தனியாக சொல்கிறேன், புரிகிற விதத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது சத்து மாவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பருப்பையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா இது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இது தென் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை, வேஸ்டான கோதுமையை மிஷினில் போட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ காஸ்ட்டும் கம்மியாகும். 1 kg வந்து ஆசீர்வாத் அப்படி வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் இது 1 kg வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 1.5 kg, இது 1 kg தவிடு. தவிடு வந்து ஹோல்சேல், அதாவது மாட்டு தீவன கடைக்கு போய் கட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே போய் கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சில மளிகை ஸ்டோர்லாம் கேட்டிங்கன்னா 40 ரூபா சொல்கிறாங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 1 kg வந்து 25 என்ன தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சி தீவனம். இந்த குச்சி தீவனம் தான் இருக்கிறதுலே எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்ந்தது. இது இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா, இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது தனியாக எடுத்துகிட்டு போனோம். இது தனியாக எடுத்துகிட்டு போய் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இதை கடலை புண்ணாக்கு, இதுதான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இது வந்து ட்ரை ஆனது, இது அரைச்சி பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் கடையிலே கிடைக்கும். இது என்ன பண்ணணும்னா, நம்ம கையில் இப்படி நொறுக்கிட்டு ஒரு ஒரு லிட்டர் கேனில் இதை போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 hours முன்னாடி இதை போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் மீன் பிடிக்கிற எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ரெடி ஆகிடும். அது அதோட வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுற தன்மை உடையது. இது கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிசு பிசுக்கு நல்லா ஒட்டும். ஸோ மாவு பிசங்கும்போது தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, இது ட்ரை ஆகிடும். இப்போ இதை சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சத்து மாவு, கோதுமை, தவிடு இதை மட்டும் கலந்து வச்சுப்பேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மீன் பிடிக்கும் போது அதை ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி படாமல் எப்பவுமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு டப்பா வேணும். இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி உள்ளே போகாமல் இருந்தாலே நல்ல சேஃப்டி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, தவிடு தவிடை முதல்ல கொட்டிடுவோம். ரெண்டு கிலோ தவிடு, இது சத்து மாவு, தென் வந்து கோதுமை. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கலந்துக்கணும், ஒரே லீவனாக கலந்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அன்ன கூட இந்த பாண்டு அது மாதிரி இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் இதை. ஸோ நான் இதிலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 4 kg கிட்ட வந்துடும். நல்லா தவிடும் சத்து மாவு கோதுமை கலந்துக்கணும். முக்கியமாக இது மூத்தியும் வறுத்துடணும், அதாவது லைட்டாக வறுக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது. தீர மாதிரிலாம் லைட்டாக அப்படியே வறுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு போனாலும் இது தனி ஸ்மெல்லாக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்காமல் இதில் மீன் பிடிக்கலாம். ஸோ அதனால தான் நான் இப்படி தயார் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறது வந்து ஒரு கலங்களுக்கு ஒன்று இருக்கும். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு போட்டால் தான் அடிக்கும், ஒரு இடத்துல வந்து குச்சி தீவனம் போட்டால் தான் அடிக்கும், சில இடத்துல வந்தீங்கன்னா எசன்ஸ் போட்டால் அடிக்கும், சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டால் அடிக்கும், சில இடத்துல பிரெட்டு போட்டால் அடிக்கும். எல்லாத்தையும் கலந்து போட்டால் கண்டிப்பாக அடிக்கும். பட் இந்த மூணு இருந்தாலே கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். மொத்தம் ஒரு 5-6 போட்டோன்னா கண்டிப்பாக ரிசல்ட் ஒன்று கிடச்சிரும். இதில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவு தான். எப்பவுமே சொல்கிறது தான், இதை மாதிரி நீங்கள்னா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் செலவு கம்மியாகும், இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகமாகும். அந்த இன்க்ரீடியன்ட்லாம் தனித்தனியாக நான் சொல்கிறேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட்றதை ஒரு ஃபோட்டோவாக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். புரியுதான்னு பாருங்க, அப்படி புரியலன்னா சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணுங்க, நான் பாப்பப்பில் கொடுக்குறேன். ஸோ இது மூணுத்தையும் நான் இப்போ சேர்த்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, கலக்கலை. ஸோ இது கலந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? இது மாதிரி கலந்து வச்சுட்டிங்கன்னா இப்போ ஒரு 1 week அப்புறம் போகிறீங்கன்னா திருப்பி இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதுலேருந்து ஒரு கிலோ மாவு எடுத்துகிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட் கலந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கும்போது இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இந்த மாவு இந்த கட்டியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தோது படலைன்னா
நீங்கள் போகும்போது ஒரு 1 kg வந்து தவிடு வாங்கிக்கலாம். தவிடு வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குமாவது. நான் இது வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்குது, நான் போகும்போது தவிடுலாம் யூஸ் பண்ண மாட்டேன், இப்போலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, நான் இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் தான் இருக்குது இது வரைக்கும். எக்ஸ்ட்ரா நான் கடலை புண்ணாக்கு குச்சி தீவனம் இப்போ வாங்க கற்றுக்கிட்டு இருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் அப்படிலாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏலக்காய், ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு, இதெல்லாம் நல்லா வெந்நீரமாக வறுத்துட்டு கொஞ்சம் இருந்து சின்ன டப்பாவில் எடுத்துப்பேன். ஸோ ரொம்ப ஆக்டிவிட்டி மீன் அதிகமாக இருக்கும்போது லைட்டாக தூவி விட்டுருவேன், அவ்வளோதான் பண்ணுவேன். மற்றபடி எசன்ஸ் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி ரீசெண்டாக போகும்போது ட்ரை பண்ணேன், பட் ஒரு யூஸும் இல்லை. உணவாட்டி என்னாச்சதோ அதே தான் அடிச்சுது. ஸோ இடத்துக்கேற்ற மாதிரி நம்ம மாவை கண்டுபிடிக்கணும், அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்கள் கலங்களில் மாவு எந்த மாவுக்கு அடிக்குதுன்றதை நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரொம்ப செலவு பண்ணியும் மீன் மாட்டாமல் இருக்கும், சிம்பிளாக செலவு பண்ணாலும் மீன் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கட்லா ரோகை பொறுத்தவரையும் நம்மளுக்கே கலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாவு ரெடி பண்ண கற்றுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கலான்றத ஒரு ஃபோட்டோவாக காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ட்ரையாக எப்படி யூஸ் பண்ணுன்றது இது வரையும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே அந்த ட்ரைக்கு மேலே நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்கறது தான். இது வரையும் குவான்டிட்டி அதிகமாக்கிறதுக்காக இந்த மாவெல்லாம் சேர்ந்துருக்கோம். குவான்டிட்டின்னு சொல்லலாம், அதுவும் ஸ்மெல்லுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் சேர்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்மெல்லு, அதாவது அதை ஈர்க்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்மெல்லை ஏற்றுறது, அவ்வளோதான். இருக்கிற ஸ்மெல்லோட இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லை ஏற்றுறது, அந்த மாவெல்லாம் கலந்திங்கன்னா நம்மளுக்கே சாப்பிடணும் போல தோணும், அந்த மாதிரி அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு பிரெட்டு, இந்த கேக் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டைத்தன்மை ஸ்மெல்லு, எசன் ஸ்மெல்லு, கேக் ஸ்மெல்லு அப்படின்றதுனால இதில் வந்து மீன் அடிக்க நல்லா வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரை மாவோட இதை மட்டும் சேர்த்திங்கனாலே போதும், இது மாதிரி ஒன்று சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் எக்கு மட்டும், முட்டை ஒரு 4 முட்டை, ஒரு 4 கிலோ மாவு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு 4 முட்டை, ஒரு வாட்டியும் கேஸ்டிங் பண்ணும்போது ஒரு முட்டையை உடச்சி கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ கலந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், நீங்கள் முன்னாடியே கலந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முட்டைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை கிடைக்கலன்னா வகையில் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம், அன்னாச்சி பழம் அந்த தோலை சீவம் பார்த்தீங்கன்னா அதோட வேஸ்டேஜை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த வேஸ்டேஜை புழிஞ்சிங்கன்னா அந்த ஒரு சாறு வரும், அந்த சாறு யூஸ் பண்ணாலும் சரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், வாழைப்பழம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். 2 நாள் கழிச்சு இருக்கிற வாழைப்பழம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். பழ வகையில் இதை யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லு அதிகமாக ஏற்றணும், கொஞ்சம் நல்லா மீனை அட்ராக்ட் பண்ணணும், பெரிய பெரிய மீனாக பிடிக்கணும்னா பெஸ்ட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஹார்லிக்ஸ். இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸை வந்து நம்ம 5 ரூபா பாக்கெட் வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வீட்டில் சும்மா இருந்தாலே நம்ம விட மாட்டோம். இது வந்து மாவோட கலக்கும்போது ஒரு தனி ஸ்மெல் வரும், அது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும். பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா பாக்கெட்டு ஒரு 4 வாங்கிக்கோங்க, ரொம்ப செலவு பண்ணாதீங்க. இது வந்து கொஞ்சம் மீனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எசன்ஸ், எசன்ஸ் தான் ரொம்ப அதிக பேர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுன்றது சில பேருக்கு தெரில, இப்போ சொல்கிறேன் நல்லா இது பண்ணுங்க. நிறைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஒரு எசன்ஸ் இவ்வளோ பெரிய டப்பா இருக்குன்னா 1 லிட்ரு தண்ணியில் கூட கலக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எசன்ஸ் வந்து ஃபுல்லாக தண்ணியில் இதுவாகிடும். நீங்கள் வந்து வெறும் எசன்ஸ் அப்படியே ஊற்றிட்டு கலந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூஸும் கிடையாது, காற்றுல போயிடும். அதனால் ஒரு மூடி ஒரு 1/2 லிட்ரு பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2 மூடியை ஊற்றிட்டு அந்த 1/2 லிட்ரு பாட்டில் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 2 மூடியை ஊற்றிட்டு குளிக்கிட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக பரவிடும். ஒரு வாட்டியும் தண்ணி ஊற்றி நம்ம அடிக்கும்போது அந்த ஸ்மெல் அதிகமாகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எசன்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த எசன்ஸில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர், ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை ஃப்ளேவர் கூட இருக்குது நிறையா. இதை யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுன்றது முன்னாடியே சொல்லியிருப்பேன், அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட், இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் தர்றது ஏலக்காய், தென் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு, ஸ்டார்பூ, இது மூணுத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அப்படியே மாவு மாதிரி பொடி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி காமிச்சா ட்ரை மாவோட இந்த 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்தா கூட நல்ல ரிசல்ட் தெரியும் நம்மளுக்கு, ஏன்னா இது அவ்வளோ ஸ்மெல்லு தூக்கி கொடுக்கும் நம்மளுக்கு, மீனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க வெள்ளை கரைசல், கருப்பட்டி வெள்ளமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், வெள்ளை கரைசலை யூஸ் பண்ணிங்கனாலும் நல்ல ரிசல்ட் தரும்.
இவ்வளோ எல்லாத்தையும் கலந்து கூட நம்ம மீன் பிடிக்கலாம், இல்லைன்னா நம்ம கலங்களுக்கு எது நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்றத கண்டுபிடிச்சோம் நம்ம போடலாம். ஏன்னா அப்படி தான் சில கலங்களில் நான் அவஸ்தப்பட்டேன், நிறைய செலவு பண்ணி கூட மீன் பிடிச்சதில்ல. சிம்பிளாக அந்த ட்ரை மாவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரை மாவு ப்ளஸ் வந்து கூட அந்த வந்து ஏலக்காய் அதை பொடி பண்ணி போட்டு கூட பிடிச்சிருக்கேன் நான். ரொம்ப செலவு பண்ணது கூட கிடையாது, கம்மி செலவுலேயே எனக்கு மீன் மாட்டியிருக்கு. ஸோ ஒரு ஒரு கலங்களுக்கும் ஒன்று ஒன்று இருக்கலாம். இப்போ இதுவே பார்த்தா அவுட் ஆஃப் தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஷாப்லேயும் கருப்பு கலரில் ஒயிட் கலரில் இருக்குது, நான் அது வாங்கி யூஸ் பண்ணேன். கருப்புக்கு மட்டும் எனக்கு ரிசல்ட் இருந்தது, மற்றது எதுக்குமே ரிசல்ட் இல்லை. அவங்க மைதா மாவோட அந்த இன்க்ரீடியன்ட் கடையில் வாங்கின இன்க்ரீடியண்ட்டை லைட்டாக கலந்துட்டு அதை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அதனால் ஒரு ஒரு கலங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி தான் பிடிச்சிட்ருக்கோம். ஸோ உங்கள் சைடில் ஏதாவது ஐடியா இருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டில் உங்கள் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து மீன் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம், இது கூட சேர்க்கும் ப்ரோ, அதனால் எங்களுக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம மோர் தென் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரை பண்ணியாச்சு, மாவுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போட்டது கிடையாது, ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மேலுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் மேலுக்கு மேலே வீடியோ போட முடியும். இதில் ஏதாவது குறை நிறைய இருந்தாலும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்.